ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் சன்சிட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து போட்டு தான் மேக் பண்ண போகிறோம். சாதாரண போட்டு இல்லைங்க, கயாக்கிங் போட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எதை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பிவிசி பைப்பு வித் வந்து இந்த பெரிய சைஸ் பேக்கிங் டேப், இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கயாக்கிங் போட் எப்படி மேக் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்பவும் போல் இன்றைக்கி வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நவு லெட் ஸ்டார்ட் த வீடியோ. நம்மளோட கயாக்கிங் போட் மேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி பைப்பை வச்சு மட்டும் தான் வந்து செய்ய போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 பிவிசி பைப்பு எலக்ட்ரிக் பைப்பு தான். இது வந்து ஒரு 15 பைப் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கயாக்கிங் போட்டுக்கு வந்து பெண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த பெண்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து செஞ்சு வச்சிருக்கேன். இதோட சைஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2x2 சைஸ். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா 1.5x2 சைஸு. ஆனால் இது வந்து 1.5x1.5 வந்து 2, அடுத்து 1x1 2, ஓகேங்களா? ஸோ இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கயாக்கிங் போட் மேக் பண்ணுறது தேவையான பெண்டு. ஸோ அதான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம், ஓகேங்களா? அதை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய 2x2 சைஸ்க்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து அதே 2x1.5 சைஸில் வந்து 2 பாக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த போட்டுக்கான மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதை வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சிங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். எதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கட்ட போகிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஜிப் டேக் அதை வச்சு நம்ம வந்து கட்ட போகிறோம். அண்ட் வந்து டேப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிடலாமா. ஸோ போட்டுக்கு தேவையான சென்டர் போர்ஷனை இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு, பார்த்தீங்களா? இதுக்கு இடையில சென்டராக நம்ம வந்து உட்காந்து வந்து போட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னால வந்து மற்றது வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்தது 1.5x1.5 இது வந்து இந்த சைடில் வந்து வந்துடும் பக்கத்தில். இந்த மாதிரி அடுத்தது வந்து ஒரு அடி கேப் விட்டு அடுத்து இந்த சைடில் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். அதுக்கு மூடி வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய பிவிசி பைப்பெலாம் இருக்கலாம். ஸோ இந்த பிவிசி பைப்பை இந்த மாதிரி வந்து மேலே எடுத்து நம்ம ஃபஸ்ட் வந்து நம்ம போட்டு இதே நம்ம கட்டிடலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அடுத்த இந்த 1.5 வந்து இதில் நம்ம ஜாயின் பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சா தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி 1.5x1.5 வச்சுட்டு அடுத்து 1x1 அதை வந்து இந்த சைடில் வைக்கிறோம், அவ்வளோதான். வச்சிடும் அப்படின்னு வச்சிக்கலாம். ஈஸியாக வந்து நம்ம வந்து போட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே இது இந்த பைப்பெல்லாம் வச்சு நம்ம கட்டிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். நம்மளுடைய போட் வந்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ரெடி ஆகிருச்சு. போட்டுக்கான ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாக அந்த டேக்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணியாச்சு. செம்மையாக வந்துருக்கு, கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆகிருச்சு. அவ்வளோதான் போட்டு. ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோனியில் எல்லா பைப்பும் ஒன்று சேர்த்து அந்த வந்து நம்ம டேப்பெல்லாம் போட்டுரும். இன்னும் கொஞ்சம் டிஞ்சரிங் பிஞ்சரிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட கயாக்கிங் போட்டு வந்து ரெடி ஆயிரும். அண்ட் அதுக்கு மேலே இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கேப் வந்து விட்ருக்கோம், அந்த இடத்துல நம்ம உட்காரத்துக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம வச்சுருக்க இந்த பேக்கிங் டேப்பு, இந்த பேக்கிங் டேப்பை யூஸ் பண்ணி இந்த போட்டு ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளை போட்டு வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஜாலியாக வந்து போட்டு ஓட்டி விளாட்லாம். ஓகே, நம்மளுடைய போட்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிருச்சு. அண்ட் ஃபைனலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து வந்தாச்சு. நம்மளுடைய கயாக்கிங் போட்டு வந்து நல்லா அருமையாக பக்காவாக வந்து ரெடி பண்ணியாச்சு. லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்லாம் தெரில. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வந்து இப்போ நேம நேரம் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய போட்டை வந்து விட்டு பார்க்கலாம், எப்படி மிதக்குது எப்படி போகுது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே ஏறி உட்காரணும், அதுதான் மிகப்பெரிய டாஸ்க்கு. நான் ஆல்ரெடி இதுக்குள்ளே உட்காந்து பார்த்தேன், அவ்வளோ சீக்கிரம் உள்ளே உட்கார முடியலை. ஸோ ஏறி உட்காரலாமா? ஊ எவ்வளோ ஒரு வழியாக உள்ளே உட்காந்துட்டேன், இன்னும் போட்டு போக மாட்டேங்குது. நீ பாட்டு உள்ள தள்ளி விட்டாய, எங்க இருக்கிறவங்கள சாயிதான் திரும்புறா திரும்புறா போ.
போட்டோல தண்ணி ஓட்டுறான். அவங்களுக்கு போட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணவே முடியல. நானும் காலை நீட்டி போட்டு உட்கார்றேன், வந்து சமணம் போட்டு உட்காந்து பார்த்துட்டேன். ஸோ அகைன் வந்து இப்போ நம்ம போட்டில் ஏறலாம். போட்டில் பேலன்ஸ் தான் பண்ண முடியல, அது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி பேலன்ஸோட ஏறி உட்காரனே. உட்காந்தாச்சு. இப்போ வந்து துடுப்பு வச்சுட்டு துடுப்பு போடும் போது தான் வந்து பேலன்ஸ் பத்தலை. இப்போ நல்லா உட்காந்து நான் கையால் பண்ணும்போது நல்லா பேலன்ஸ்டாக வந்து இருக்குது. எஸ்யூஸ் மேம் கூட எடுத்து கொடுங்களா, துடுப்பு மட்டும் துடுப்பை கொடுத்து அனுப்பி விடுறான். தூக்கி எங்கேயாவது முடிஞ்சு நம்மளை போட்டு வந்து சூப்பராக வந்து மிதக்குது, அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் பேலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிஸ் ஆகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் துடுப்பு போடும்போது, ஸோ ஸ்டெடியாக நம்ம நேராக உட்காந்துருக்கும் போது போட்டு கரெக்டாக நேராக போயிட்டுருக்கு. நான் கொஞ்சம் இந்த சைடு இப்படி இப்படித்தான் இப்படித்தான் லைட்டாக செஞ்சால் போதும், அந்த சைடு செஞ்சால் அப்படி போய் அப்படி வந்துருக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜாலியாக பண்ணாமல் இருக்குது. இப்படி கையை போட்டு தள்ளணும் வச்சிங்களேன், நல்லா போட்டு போகுது. போட்டு ஃபுல்லாக வரும் தண்ணி தான் இருக்குது. ஓகே, நம்மளோட கயாக்கிங் போட் மேக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபன்னாக அல்டிமேட்டாக அற்புதமாக வந்து இருந்துச்சு. ஃபுல்லி டயர்ட் ஆகிட்டேன். ஓ, அவ்வளோதான் இந்த வீடியோ. எப்படி இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு வீடியோ மட்டும் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் எச்சுமே மிஸ்.Suncity.